சமீபத்தில் கமல்ஹாசன் அவர்கள் பாடின விக்ரம் படத்தில் உள்ள பத்தலா பத்தலா அப்படின்ற சாங் ரொம்ப ஹிட்டாகி வைரலாக போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல் கமல்ஹாசன் அவர்களுக்கு ரொம்ப ஈஸியான பாடல், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற வோக்கல் கேப்பபிலிட்டி அண்ட் அவருக்கு இருக்கிற வோக்கல் ரேஞ்சுக்கு அவர் டஃப்பான சாங்கை கொடுக்கலாம். அவருக்கு டஃப்பான சாங்கும் பாட முடியும். பல பாப்புலரான பிளேபேக் சிங்கருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குது அப்படின்றத என்னோடய கருத்து. அவரோட வாய்ஸில் உள்ள ஸ்பெஷாலிட்டி, முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட வோக்கல் ரேஞ்ச். அவருக்கு ரொம்ப வைட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் வோக்கல் ரேஞ்ச் அப்படின்றது இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் அவரோட வோக்கல் ரேஞ்ச் எவ்வளோ, அவர் ஹை பிச்சில் எவ்வளோ தூரம் ஹை பிச்சில் பாடுறாரு, பேஸில் எவ்வளோ தூரம் பாடுறாரு அப்படின்றத என்னோடய கீபோர்டு வச்சு ஒரு சின்ன டெமோ காட்ட போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இவரை மாதிரி இந்தியாவில் உள்ள வேறு யாராவது பாடகர்களுக்கு இவரை மாதிரி வோக்கல் ரேஞ்ச் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு கீபோர்டு கற்றுக்கணும், பிளேபேக் சிங்கிங், பாட்டு கற்றுக்கணும் அந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டெமோவை காட்டுறதுக்கு முன்னாடி கீபோர்டில் உள்ள ஆக்டேவ் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா கொடுத்துக்கிறேன். ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்டில் ஜென்ரலாக 7 ஆக்டேவ்ஸ் இருக்கும். 7 ஆக்டேவ்ஸ், இந்த படத்தை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், 7 ஆக்டேவ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7 7 ஆக்டேவ். ஒவ்வொரு ஆக்டேவும் ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. இந்த பியானோவில் 3, 4, 5 ஆக்டேவ் 3, 4, 5, இந்த 3 ஆக்டேவை தான் வந்து பாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஹார்மோனியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்மோனியமில் 3 ஆக்டேவ் தான் இருக்கும். அந்த 3 ஆக்டேவ் என்ன அப்படின்னா கீபோர்டில் உள்ள 3, 4, 5. ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாடகருக்கு பாட்டு சொல்லித்தரும்போது ஹார்மோனியம் வாசிட்டே பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த பாடகரும் ஹார்மோனியத்தோடே பாடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த 3, 4, 5 ஆக்டேவ் வந்து இந்த பாடுறதுக்கு ஹியூமன் வாய்ஸ்க்கு ஏற்ற ஒரு ஸ்ருதி அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு போர்ட்டபிள் கீபோர்டு. இந்த போர்ட்டபிள் கீபோர்ட்லேயும் அந்த பியானோவில் உள்ள 3, 4, 5 ஆக்டேவ் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக புரியணுன்றதுக்காக, ஒருவேளை இது 3, 4, 5 தானா அப்படின்னு யாருக்காவது டவுட் ஒரு வேளை வரலாம், அதுக்காக தான் அந்த ஆப்பு நான் வச்சுருக்கேன், டிஏ டியூனர் அப்படின்ற ஆப்பு. ஸோ அந்த டிஏ டியூனர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த கீயோட நேம் அண்ட் அது என்ன ஆக்டேவில் இருக்குது அப்படின்றதும் இந்த ஆப் காட்டும். உதாரணத்துக்கு இது 3rd ஆக்டேவ், இது வந்து இ, 3rd ஆக்டேவில் உள்ள இ, இதான் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா E3 காட்டும். இங்கே பாருங்க, E3 காட்டுது. இது 4th ஆக்டேவ், இது வந்து பார்த்தீங்கன்னா F4, 4th ஆக்டேவில் உள்ள F. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா F4 காட்டும். அதே மாதிரி இது 5th ஆக்டேவ், 5th ஆக்டேவில் உள்ள E ப்ரெஸ் பண்ணுற E5 காட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதில் உள்ளது 3, 4, 5 ஆக்டேவ் தான். ஸோ இதை கீபோர்டில் வாசித்தாலும் அதை காட்டும், அண்ட் நான் பாடினாலும் அந்த நோட்டை நான் பாடினாலும் இது காட்டும். உதாரணத்துக்கு நான் இப்போ நான் F3 பாடுறேன், உடனே F3 காட்டுது. நான் ஸோ நான் F3 பாடினாலும் இதை டிடெக்ட் பண்ணி இந்த ஆப் வந்து காட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து கமல்ஹாசன் அவர்களோட ஹை பிச்சில் பாடின பாட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர் ஹை பிச்சில் பாடின பாட்டு என்ன அப்படின்னா, அவர் வந்து முக்கியமாக 2 பாட்டை சொல்லுவாங்க ஹை பிச்சில் பாடினது என்ன அப்படின்னா, சிங்காரவேலனில் வர போட்டு வைத்த காதல் திட்டம். அந்த பாட்டில், அந்த பாட்டில் சரணமில் வந்து தான் அவர் வந்து மேக்ஸிமமாக தொடர்றாரு. எங்கே தொடர்றார் அப்படின்னா, மேக்ஸிமமாக இங்கே தொடுறாரு, A5 தொடுறாரு. இதே வந்து ஹை பிச்சு தான் அது. இதை விட ஹையாக ஒரு பாட்டில் தொடுறாரு, அது எந்த பாட்டு அப்படின்னா ஹே ராமில் படத்தில் வர ஹே ராம், ராம் ராம் ஹே ராம் அந்த பாட்டு தான். அந்த பாட்டில் எவ்வளோ தூரம் டச் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ C6 அவர் டச் பண்ணுறாரு.
அதாவது 6th ஆக்டேவில் உள்ள சியை அவர் டச் பண்ணுறாரு. ஓகேங்களா, இப்போது அவர் பேஸில் பாடின பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். நான் எந்த பாட்டை எடுத்திருக்கேன் அப்படின்னா, அன்பே சிவம் படத்தில் வர எலை மச்சி மச்சி அந்த பாட்டு தான். அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே அவர் ரொம்ப பேஸில் தான் ஆரம்பிச்சார். C3-ல காட்டுது, தேர்ட் ஆக்டேவில் உள்ள சியில் தான் ஆரம்பிக்குது. அதாவது இன்னும் பின்னாடி போகுது பாட்டு. என் புத்தி கெட்டு, என் கீபோர்டில் செகண்ட் ஆக்டேவ் இல்லை. என் புத்தி கெட்டு, ஏ ஷார்ப் 2, செகண்ட் ஆக்டேவில் உள்ள ஏ ஷார்ப் 2 வரைக்கும் அவர் ரீச் பண்ணியிருக்கார். ஒருத்தர் C6-ல் வரைக்கும் போகிறவர் ஹை பிச்சில் C6 வரைக்கும் தொட்டிருக்காரு, அண்ட் அவருக்கு பேஸில் ஏ ஷார்ப் 2 வரைக்கும் டச் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வைடான வோக்கல் ரேஞ்ச் அவருக்கு இருக்குது. இந்த மாதிரி வேறு யாருக்காவது இருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் கமல்ஹாசன் அவரோட வாய்ஸில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவரோட சாங் அந்த ராகத்தோட ஃப்ளேவராக அவரை கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் வர சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் அந்த பாட்டில் அவர் வந்து அந்த கர்நாட்டிக் ஃப்ளேவர் அவர் கொண்டு வந்திருப்பார். நல்ல அந்த சங்கதிகள் அதெல்லாம் கர்நாட்டிக் ஃப்ளேவர் நல்லாவே கொண்டு வந்திருப்பார். உண்மையிலே இந்த பாட்டு வந்து ஜேசுதாஸ் பாட வேண்டிய பாட்டு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் ரெக்கார்டிங்கில் அவர் வர முடியாதனால கமல்ஹாசனே அவர்களே பாடிட்டார். இப்படி கிளாசிக்கல், அதாவது இந்தியன் கிளாசிக்கல் கர்நாட்டிக் டச் கொண்டு வரவர் ஒரு வெஸ்டர்ன் பாட்டு பாடும்போதும் அந்த வெஸ்டர்ன் ஃப்ளேவர்லேயே இருக்கும், அந்த ஃப்ளேவரை கொண்டு வர முடியும் அவரால். உதாரணத்துக்கு நினைவோ ஒரு பறவையில் வர அந்த ஹம்மிங், அது பார்த்திங்கன்னா அது வெஸ்டர்ன் ஃப்ளேவர் இருக்கும். அது மாதிரி வெஸ்டர்ன் ஃப்ளேவர் உள்ள பாட்டே அவர் பாடியிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பாடகருக்கு இன்னும் அபாரமான பாட்டுலாம் கொடுத்துருக்கலாம், பட் அவர் வந்து அதை பற்றி கேர் பண்ணல. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா என்னன்றதையும் நீங்கள் தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.